வெல்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து நிவேன் ப்ரோக்ராம் சொல்லுவோம். நிவியான் ஜாவாவில் எப்படின்னு அதோடய லாஜிக் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஜாவாவில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். நம்பர் வந்து சப்போஸ் 126 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னா 126 வந்து மாடுலர் பண்ணுறோம். அந்த நம்பரோட சம் ஆஃப் டிஜிட்ஸால் 1 + 2 + 6 ஸோ வந்து 9. ஸோ 9 மாடுலர் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 இருக்கணும். இருந்துச்சுன்னா இதை வந்து நிவேன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிவேன் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஜாவாவில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார் கிளாஸ் சாம்பிள் ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என் அப்படிங்கிற வேல்யூ வாங்கணும். இந்த என்னன்ற வேல்யூ வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் என். ஓகே, ஸோ நம்ம இப்போது நம்பர் கிரியேட் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் என்டர் நம்பர். ஸோ நம்பர் வாங்குகிறோம். இப்போ இன்ட்டு என் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு இன்புட் கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா என் வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு. என் 126 அப்படிங்கிறத கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை வந்து மாடுலர் அந்த சம் ஆஃப் டிஜிட்ஸால் மாடுலர் பண்ணணும். ஸோ நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் நம்பர் வந்து என்னுக்கு வந்து நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் லாஜிக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் உள்ள வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வைல் ஆஃப் என் கிரேட்டர் தென் 0. ஸோ என் மாடுலர் 10 அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து என் டிவைட் 10. ஸோ என் அதிலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் எக்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து என் டு எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நமக்கு இப்போது எஸ்ஸில் இருக்குது. ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்ச நம்பரை வச்சு நம்ம கொடுத்த நம்பரை வந்து மாடுலர் பண்ணி பார்க்கணும். ஸோ கிவன் நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 126 நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த என் அப்படிங்கிறத வச்சு என் ஈக்குவல் ஈக்குவல் டு எஸ்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் என் ஈக்குவல் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நிவேன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த லூப் ப்ராசஸ் பண்ணும்போது என்னோட வேல்யூ இங்கே வந்து 0 என் கிரேட்டர் தென் 0 சொல்லும்போது இங்கே வந்து என் 0 அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நமக்கு வெளியில் வரும். ஸோ என்னோட வேல்யூவில் வந்து நமக்கு இப்போ 0 இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என் வாங்கணும்னு இன்னொரு வேரியபிளில் நம்ம அதை அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்ட்டு எம் ஈக்குவல் டு என் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக நம்ம எதை வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்மு வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எம் ஈக்குவல் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் ஆஃப் நிவேன் நம்பர் டபுள் கோட்ஸில் நிவேன் நம்பர்னு சொல்லிடலாம். எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் ஆஃப் நாட் நிவேன் நம்பர். நீங்கள் மெயின் மெத்தட் க்ளோஸ் பண்ணிடுறோம். கிளாஸே க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.
தேங்க்யூ.